வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நமக்கு நினைச்சிருக்காங்க. பொதுவாகவே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துட்டு பல்வேறு மக்கள் வந்துட்டு கால் பண்ணி இந்த பிசிஓடி சார்ந்த கேள்விகளை வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக கேட்குறாங்க. ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வரலன்னு கால் பண்ணுறாங்க. ஒரு சில ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆயிடுச்சு, இன்னும் என் குழந்தைக்கு பீரியட்ஸ் வரலை. திருமணமானவர்களும் இன்னும் குழந்தை இன்மைக்காக பிசிஓடிக்காக கால் பண்ணுறாங்க. அதே போல் குழந்தை பிறந்த பிறகும் இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்குது. சொன்ன போனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதவிடையிலேருந்து கடைசி மாதவிடை வரைக்கும் எப்போ வேணால் இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் ஏற்படுது, இதற்கான தீர்வு என்னன்ற பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலாகவே வந்து இந்த ஃபஸ்ட்டு மென்சஸ்லேருந்து லாஸ்ட்டாக மெனோபாஸ் அட்டன் பண்ணுற ஏஜ் வரைக்குமே இந்த பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ஜென்ரேஷன்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மென்சஸ்லேருந்து அதுக்கு அடுத்த மென்சஸே வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சோ இல்லைனா 8 மந்த்ஸ் கழிச்சோ இது மாதிரி தான் வந்து மென்சஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அதாவது ரெகுலராக வந்து மாதவிலக்கு யாருக்குமே ஏற்படுறதில்ல. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட உணவுகள் தான். ஸோ முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவுகளும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறதுனாலையும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பாடி வெயிட்டை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவுகள் தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹைப்ரிட் ஐட்டம்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அதே மாதிரி பேக்கிங்கில் வரக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு வந்துருச்சு. ஸோ அதில் நம்ம உணவுகள் எடுக்கிறதுனால தான் நம்மளோட மெட்டபாலிசம் நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலயமாக தான் நம்மளோட உடலோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட வாழ் நாட்களும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். ஸோ அதனால் நம்ம எப்படி நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம உணவு எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பிசிஓடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதனால் இது வருது அப்படிங்கிறத விட, பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு முக்கிய காரணம். பிசிஓடி மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மட்டுமே. அதுக்கப்புறமா தான் அதை தொடர்ந்து மற்ற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கா, நம்மளோட உடலுக்கு வந்து அது சத்து கொடுக்க வேண்டிய விஷயமா, அதே மாதிரி அது அந்த உணவுகள்னால நம்ம நம்மளோட உடலுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துது, இது எல்லாமே நம்ம யோசித்து கொஞ்சம் சாப்பிட்றது நல்ல விஷயமா இருக்கும். எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஃபுட் கிடைக்கிறதுனால, அந்த உணவுகள் எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு முக்கிய காரணமாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ஏன் நம்ம ஃபஸ்ட்டு உணவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் நம்ம வயிற்றுப்பகுதியில் ஜீரண உறுப்புகள் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து நல்ல செரிமானமாகும். அதே மாதிரி கழிவுகளும் ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இப்போது நம்ம செரிமானம் வந்து ப்ராப்பராக சரியில்லை அப்படின்னு சொன்னால், அதான் அந்த மெட்டபாலிசம் நம்ம சொல்கிறோம், அது வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னு சொன்னால் உடம்புல வந்து ஃபேட் அக்குமுலேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃபேட் அதிகமாக அதிகமாக என்னாகுன்னா, நமக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும்பொழுது இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறது, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மூல காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். அதுக்கடுத்து நம்மளோட மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட உடல் உழைப்பு வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மனிதன் வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்து அசைவுகள் கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து செய்யணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காலையிலேருந்து நைட்டு வரையும் 12 மணி நேரம் இல்லை 14 மணி நேரம் வரைக்கும் நான் நல்லா உழைக்கிறேன், லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எனக்கு ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயல்படணும் அப்படின்னா, நம்மளோட வேலைகளை வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்து அசைவுகள் கொடுக்குற மாதிரி, ஒவ்வொரு உறுப்புகளும் அசைவுகள் கொடுக்குற மாதிரி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, நம்ம உடலில் வந்து ஜீரணம் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டுமே ப்ராப்பராக நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, கழிவுகள் வந்து ப்ராப்பராக உடலில் விட்டு வெளியேறுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம உடலில் வந்து கழிவுகளின் தேக்கம் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கழிவுகள் தங்குச்சு அப்படின்னாலே நமக்கு அடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால் ப்ராப்பராக மோஷன் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் ப்ராப்பராக தூக்கம் வந்து எப்படி இருக்குது, அதாவது தன்னை மறந்து தூங்குற தூக்கம் தான் உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும்.
ஸோ கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிடுவோம், நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே நார்மலாக வேலை செய்யும், அதே மாதிரி உழைப்புகளும் நம்ம ப்ராப்பராக கொடுக்குறோம். பட் ஆனால் ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னு சொன்னால் டோட்டலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வந்து வேஸ்ட்டாக வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ நித்திரை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிகிச்சை முறை, ஒரு பெரிய உடலுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ அது ப்ராப்பராக நம்ம தூங்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக அந்த இரவு நேரத்தில் நம்ம தூங்கணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா உடலில் எந்த விதமான ஹார்மோன் பிரச்சனைகளும் நமக்கு வராது. ஸோ இதுதான் ஒரு மூல காரணம். அதுக்கு அடுத்த பட்சம்தான் நமக்கு என்ன பிரச்சனைகள்னால நமக்கு இந்த பிசிஓடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து நமக்கு கர்ப்பப்பை வந்து வயிற்றோட அடிப்பகுதியில் இருக்குது, அந்த இடத்துல வந்து குறிப்பாக சதைகள் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி இடுப்பு பகுதியில், தொடைகளில், இங்கே எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நமக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பார்த்துக்கிட்டோன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு பெரியவங்க மாதிரி, ஒரு 10 வயது பெரியவங்க இருக்கிற மாதிரியான உடல் தோற்றம் வந்து வரும். ஸோ அந்த ஒபிசிட்டி தான் ஒரு முக்கிய காரணமாக நமக்கு அமையுது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் தானாகவே கரெக்ட் ஆகிட்டே வரும். இப்போது நம்ம கூட சிம்பிளாக வந்து சொல்வோம், இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தோப்பு கருணம் போடுங்க, சிட்டப்ஸ் பண்ணுங்கள், யோகாசன பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அசைவுகள் கொடுக்க கொடுக்க உடல் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி அப்படிங்கிற ஒரு ஒரு சுரப்பிலிருந்து தான் நமக்கு பாடியில் வந்து எல்லா விதமான நமக்கு சிக்னல்ஸும் நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ பிட்யூட்டரி கிளான்ஸ்லேருந்து நமக்கு தைராய்டு கிளான்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கும், தைராய்டு கிளான்ஸ்லேருந்து நமக்கு ஓவரிஸில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டுக்கு வந்து அது சிக்னல் கொடுக்கும்பொழுது நமக்கு ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகி நம்மளோட அந்த ஓவுலேஷன் பீரியட் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஷட் டவுன் ஆகிட்டு நமக்கு வெளியில் வரும். இது வந்து நார்மலான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த ஒவ்வொரு சேனலில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதே மாதிரி இன்சுலின் வந்து நமக்கு ரொம்ப வந்து கம்மியாக சுரந்தது, இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிசிஓடி பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாடியில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரிலேட்டட். ஸோ ஏதாவது நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா டோட்டலாக வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட சினைப்பையில் வந்து நமக்கு மாதா மாதம் வந்துட்டு ரைட் ஓவரிலும் லெஃப்ட் ஓவரிலும் வந்து நமக்கு அந்த சினை முட்டைகள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது கரெக்டாக அந்த ஓவலேஷன் பீரியடில் வந்து க்ரோ ஆகி அதுக்கப்புறம் அது ரப்சர் ஆனதுக்கப்புறம் நமக்கு திருமணமான பெண்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா அது அப்படியே குழந்தை வளர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லை அந்த வளர்ந்த முட்டைகள் எல்லாமே நமக்கு மென்சஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இது ரெகுலராக வந்து நடக்கணும். சப்போஸ் அந்த ஓவலேஷன் பீரியட் வந்து ப்ராப்பராக நடந்து அது ப்ராப்பராக அந்த ஃபாலிக்குள் வந்து ஷட் டவுன் ஆகி வெளியில் வராமல் அந்த ஓவரிஸில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஓவரி ஒரு ஃபாலிக்குள் வந்து 2-3 ஃபாலிக்குள்ஸோடு சேர்ந்து நமக்கு அது பிசிஓடிய சிஸ்டாக நமக்கு வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ரெகுலரான ஒரு பீரியட்ஸ் இருக்கணும். இப்போ 2 months once பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுவும் அந்த கர்ப்பப்பையில் கழிவுகளோட தேக்கம் தான். ஸோ அதனால் கரெக்டாக மாதம் மாதம் மாதவிலக்கு ஏற்படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாலே அவங்க உடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை அயன் டெஃபிஷியன்சி இருக்கா, அவங்க உணவுகள் வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாகவே சிம்பிளாகவே ஒரு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அனிமிக்காக இருந்தாலும் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டாம். பேசிக்காக வந்து அவங்களுக்கு அந்த தேவையான உடலுக்கு ஏற்ற சத்துக்கள் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ குறிப்பாக வந்து அந்த 13 வயதில் வந்து இந்த மாதவிலக்கு ஏற்படுற அந்த முதல் மாதத்திலிருந்தே ரொம்ப சத்தான உணவுகள், குறிப்பாக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக மென்சஸ் வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா டியூ டு அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபட்சம் நமக்கு தைராய்டு டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து இந்த பிசிஓடி பிரச்சனைகள், அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்,
அதற்கு பெயரே நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறதுனால அது தானாக வந்து அது ரப்சர் ஆகி நமக்கு மாத விளக்கில் நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியும். ஸோ அந்த நீர்க்கட்டிகளுக்கும் இல்லை எண்டோமீட்ரம் திக்னஸ் அதிகமாக இருக்குது இல்லை எண்டோமீட்ரம் திக்னஸே வந்து ப்ராப்பராக க்ரோ ஆகலை அதனால் மென்சஸ் வரலை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் இருந்தபடியே கை வைத்தியமாக நம்ம ஒரு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ரெகுலரான பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முருங்கைக்கீரை வந்து நல்லா சூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம் நம்ம தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 4-5 பேரிச்சம்பழம் வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த முறைகளில் வந்து ரெகுலரான பீரியட்ஸ் வந்துடும். அது கருத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு வேப்ப இலையோட கொழுந்து, இப்போ வேப்ப மரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ வேப்ப இலையோட கொழுந்தும் அரச இலையோட கொழுந்தும் சம அளவு எடுத்து மைய அரைச்சி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக மாத விளக்கு சமயத்தில் 3-5 நாட்களோ கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா இந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே தானாக ரப்சர் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு 3 மாத காலம் ஃபாலோ பண்ணாலே அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே ரப்சர் ஆகி மாத விளக்கில் வெளியில் வந்துடும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார். ஹலோ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க திருப்பத்தூர்ல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்களோட பேர் என்னம்மா? என் பேர் ஆயிஷா. ஓகே ஆயிஷா, இது யாருக்கான கேள்விமா? என் வீட்டுக்காரர்காண்டி கேக்குறேன் மேடம். அவரோட வயசு என்னம்மா? அவங்க வயசு 58. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம், எங்க வீட்டுக்காருக்கு வந்து அது ஹார்ட் வீங்கி இருக்குன்னு சொல்லி பிபி அதிகமா இருக்கு. வந்து ஒரு டாக்டர் கண்ணப்பன் சார், நாங்க தஞ்சாவூருக்கும் பக்கம் மன்னார்குடி டாக்டர் பாத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து அடப்பு இருக்கு, ஆஞ்சியோ பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. இப்ப போன வாரம் திங்கட்கிழமை நெஞ்சு வலி வந்துருச்சு, இந்த வாரமும் திங்கட்கிழமை நெஞ்சு லைட்டா வந்துருச்சு. சரி, போய் டாக்டர் பார்த்து இப்ப மாத்திரம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் ஆஞ்சியோ பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அந்த அவங்கள்ட்ட எங்க பொருளாதாரம் பட்டாது. அதான் அதுக்கு என்ன, நீங்க நான் டெய்லி பாத்துட்டு இருக்கேன், அதனால என்ன தீர்வுன்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய விஷயம் ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பிளாக்கை வந்து எடுக்கிறது தான் நல்ல முறையா இருக்குமா. ஸோ வீட்டில் இருந்தபடியே ஒரு சில பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் நம்ம கை வைத்தியமோ இல்லை மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை முறைகளோ பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட்ல வந்து அடைப்பு இருக்கு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதாமா நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து நிறைய பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு கூட கிடையாது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அவரை இமீடியட்டாக நீங்கள் அழைச்சிட்டு போங்க. ஏன்னா வந்து எப்போ வேணால் செஸ்ட் பெயின் வரலாம், டக்குன்னு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், நெஞ்சு வந்து படபடன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அவருக்கு ஒரு சில டைமில் என்ன உடம்புல நடக்குது அப்படின்றது கூட அவருக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் ரொம்ப கால தாமதம் பண்ணாமல் நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்களோ அதை உடனே போய் நீங்கள் மருத்துவரை போய் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுற சிகிச்சை முறைகள் நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அலட்சியத்தனமாக நீங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வரலாம், நாடி பரிசோதனை செய்து அவருக்கு இன்னும் உடலில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வேறு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நேரில் வந்து நீங்கள் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இனிமேல் கால தாமதம் பண்ணாமல் உடனே மருத்துவமனை போய் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் மேரி. ஓகே மேரி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்க வயசு? 62. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ரெண்டு நாள் நான் சாப்பிடவே இல்லை. ஓகேம்மா, குப்பத்துல இருந்ததுனால சுத்தமா சாப்பிடல. ஓகே, என்னாச்சு? பசி, நல்ல பசி, உயிர் போதே என்னால சாப்பிட முடியல. ஓகே, வாந்தி வர மாதிரி இருக்கமா? நெஞ்சு எலும்பு வந்து முடியிற இடம் இருக்குல்ல, முன்னாடி நெஞ்சு அந்த ஈரப்பதம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல என்னவோ பண்ணுது எனக்கு. ஓகே, ரெண்டு பக்கமும் இருக்குங்களா, ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் இருக்கமா? ஒரு பக்கம், அந்த இடையில அந்த வயிறும் அந்த நெஞ்செலும்பு முடியிற இடம் இருக்குல்ல, அந்த ஒரு பக்கம் மட்டும், அந்த ஒரு இடத்துல. ஓகே, குத்துற மாதிரி ஒரு வலி தெரியுதா?
இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, ஒரு மாதிரி பலவீனமா இருக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கு. ஓகே, யூரின் மோஷன்ல நார்மலா இருக்கா? அதெல்லாம் நார்மலா இருக்கு மேடம், நல்லா தூங்குவேன், நல்லா என்னோட எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அது மாதிரி இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி அது மாதிரி பட்டினியா இருந்திருக்கேன், குளுக்கோஸ் வாங்கி சாப்பிடுவேன், அது கொஞ்ச நாள் சரியா போயிடும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்துவேன். இப்ப நல்லா பசிக்கு சாப்பிடவே முடியல, வாய் புளிப்பு தன்மையா இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மனக்கவலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்றுப்பகுதியில் ஒரு சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, தண்ணி வந்து அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருங்க. அதாவது தண்ணி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வாட்டர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் தண்ணி குடித்தாலும் வெத வெதன்னு சூடான தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. ப்ராப்பராக வந்து யூரின் மோஷன் ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு சின்ன சிகிச்சை முறைகள் மட்டும் சொல்கிறேன், அது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களால் நார்மலாக வந்து சாப்பிட முடியும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இந்த 8 மூலிகையும் கிடைக்கும். இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க, லைட்டாக பொன்னிறமாக வறுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சலித்து வச்சுக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் வந்து புளிக்காத மோரில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். அது மருந்து சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், உங்களால் நார்மலாக உணவு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுகளும் ப்ராப்பராக செரிமானம் ஆரம்பிக்கும், வயிற்றில் வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மருந்தே வந்து உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுவே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 15 நாட்கள் வந்து எடுக்கலாம், இதுவே உங்களுக்கு போதுமான ஒரு சிகிச்சையாக இருக்கும். அதுக்கப்புறமும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை உங்களோட ஊர்லேயே இருக்குது, அங்கே டேரெக்டாக போய் பார்த்துக்கலாம். திரும்ப அடிக்கடி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போது பசி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே சிகிச்சை எடுக்கலாம். உங்களுக்கு ப்ராப்பராக பசி இருக்குது பட் ஆனால் உங்களால் சாப்பிட முடியலை அப்படின்னா உங்களுக்கு பித்த நாடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து தணிக்கக்கூடிய முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நம்ம வாந்தி எடுக்கிறதன் மூலியமாக நம்ம வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ அதற்கு கூட இன்னும் நம்மளோட மருத்துவமனையில் நிறைய மூலிகை சாறுகள் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த பித்தம் வந்து நல்லாவே தணிஞ்சு வர ஆரம்பிக்கும். புளிப்பு சுவை மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக சமையலில் உபயோகப்படுத்தக்கூடிய புளி வந்து கம்மியாக வந்து உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி உணவுகள் வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ வீட்லேயே கூட கொஞ்சம் உணவுகள் மீந்துருச்சு அப்படின்னா அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம திரும்ப ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைச்சு சாப்பிட்றது நல்லது. உணவில் வந்துட்டு சோடா மாவு, அஜினோமோட்டோ, கலர் பவுடர்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போ தண்ணி குடித்தாலும் வெந்நீர் குடிங்க, அது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கும் லிவரோட ஃபங்க்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் ஒரு அருமையான ஒரு மருந்து வந்து கீழாநல்லி. ஸோ அந்த கீழாநல்லி வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வாயில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மாதிரி புளிப்பு சுவை இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்ல கீழாநல்லியை வந்து மைய அரைச்சிட்டு வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாயில் வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பல்பொடி அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு திரிபலா சூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதில் வந்து நீங்கள் பல் தேய்க்க ஆரம்பிங்க. அந்த சுவையும் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாயிலையும் நமக்கு செரிமானம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வயிற்றில் மட்டும் செரிமானம் நடக்காது, நம் வாயில இருந்தே நமக்கு செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீரும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனைக்கும் நேரில் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து இது 2 மாத சிகிச்சையிலையும் உங்களுக்கு குணப்படுத்த முடியும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகேம்மா, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? உங்க வயசு? உங்க வயசு என்னம்மா? எனக்கு 45.
ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து சரிங்கம்மா, தெரியுமா எத்தனை கிராம் இருக்குமா? ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களா, தெரியுமா அளவு? தெரியுமா, உடல் வந்து வெயிட் வந்து அதிகமாயிட்டே தான் வரும். ஏன்னா அனிமிக்கா இருக்கும்பொழுது நம்மளோட உடல் எடை அதிகமாகும், பட் ஆனா அவங்களோட எக்ஸாமினேஷன் பார்க்கும்பொழுது ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியா இருக்கும். கண்கள்லயும் நெகத்திலயும் பார்க்கும்போது, நாக்கு பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து வெள்ளை நிறத்தில் வந்து நமக்கு காணப்படும். ஸோ நம்மளோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம உடலில் என்ன நோய்கள் இருக்கோ அது முகத்தில் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பேசிக்காக வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அனிமிக்காக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நமக்கு மெயினாக வந்து ஃபெரிட்டின், பிளட்டில் வந்து ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மெயினாக லிவரோட ஃபங்க்ஷன், ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், இது மூணும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆர்பிசி செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனாக இருக்குது. ஸோ அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னாலே நம்ம சாப்பிடக்கூடிய இரும்பு சத்துக்கள் ப்ராப்பராக அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். உடலில் கழிவுகள் தங்கி இருக்கும்பொழுது நீங்கள் இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்களோ இல்லை சத்து மாத்திரைகளோ எடுத்தீங்க அப்படின்னா உடல் வந்து அந்த சத்துக்களை உரியப்படாது, அது அப்படியே வந்து நமக்கு மோஷன் வழியாக வெளியில் போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் மட்டும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஜாதிக்காய் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஜாதிக்காய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வாய் விலங்கம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் சமால பொடி பண்ணிவிட்டு நைட் வந்து ஒரு 5 கிராம்ஸ் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ராஜ உறுப்புகளும் வந்து இருக்கக்கூடிய கழிவுகளும் நமக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். மோஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள், குறிப்பாக வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரியான இனிப்பு வகைகள் நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. சத்துமாவு கஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், உலர்ந்த திராட்சை, முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை, பொன்னாங்கண்ணி கீரை, இதில் எல்லாமே இரும்பு சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டெய்லி நம்ம காஃபியில் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சத்து மாவில் வந்து இந்த பனவெல்லமோ இல்லை கருப்பட்டியோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வெள்ளத்தினாலையும் நம்ம சாப்பிடக்கூடிய வெள்ளத்தினால ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடலில் வந்து இந்த இரும்பு சத்துக்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னபேதி செந்தூரம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி மாதுளை மணப்பாகு அப்படிங்கிற மருந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சைட் பை சைட் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து டோட்டலாக லேக் ஆகிருக்கு. அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இது சரியாயிடும். ஸோ எப்போ தண்ணி குடித்தாலும் வெது வெதுப்பான சுடுதண்ணி குடிங்க. உணவில் வந்து அடிக்கடி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டுங்கிறத நம்ம சமையலில் நிறைய உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஒரு சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதற்குரிய நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வரலாம். 1-6 மாத காலம் இல்லை 1 வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். உடலில் வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலையும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகளில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் வந்து உங்களுக்கு தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வெயிட்டும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நார்மலாக உங்களோட உடலோட ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை 40-க்கும் மேற்பட்ட கிளைகள் வந்து
செயல்பட்டு இருக்கு. நீங்க நேரடியாக போய் சிகிச்சை முறை எடுக்கும்பொழுது நாடி பரிசோதனையோட வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது உங்களோட வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். நேரில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் லட்சுமி பேசுறேங்க, சென்னையிலிருந்து. ஓகே லட்சுமி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விங்க. உங்களோட வயது என்ன? என் வயசு 46. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 48 வயசு ஆகுதுங்க. ஓகேமா. 40 வயசுல எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. சரி. இப்போ வந்து என்னன்னா, ஒரு வருஷத்துலாம் வெயிட்ட தூக்கினாலோ இல்லை அதிக வேலை செஞ்சாலோ பயிர் வந்து வெயிட் ஆயிடுது, நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரி ஆயிடுது. அதே போல ரெண்டு மூணு பேரும் வந்துச்சுங்க. அது ஏன் காரணம், எப்படி சரியாகும்? மோஷன் ஃப்ரீயா இருக்கா? மோஷன் வந்து ஒன்னுட்டு ஒரு நாள் தான் போற மாதிரி இருக்குங்க, ரெகுலரா வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோஷனை வந்து கரெக்ட் பண்ணிக்கணுமா? ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா எல்லா விதமான சிம்டம்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். மோஷன் சரியாக போகலை அப்படின்னா நமக்கு குடல் பகுதியில் கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து வயிறு வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி, ஸோ ஏதோ ஒரு ஹெவியாக நம்ம வச்சிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கும். ஸோ அந்த கேஸ்லாம் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிடுச்சு, மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியே ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வாதம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம யூரின் மோஷன் ப்ராப்பராக போனால் கூட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால இல்லை நமக்கு அந்த டாக்ஸின் கொஞ்சம் பாடியில் இருக்கிறதுனால நமக்கு அந்த வாதமும் நமக்கு பித்தம் கபம் இதெல்லாம் சமநிலையுமே இல்லாமல் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து நம்ம உடலில் வந்து வாதம் சமநிலைமைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3 முறை மோஷன் போகிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ 2 days once இல்லை ரெகுலராக மோஷன் போகல அப்படின்னு சொல்கிறீங்க, அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் தானாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் வந்து விளக்கெண்ணெய் ஃபஸ்ட்டு குடிங்க. இப்போ உடலை தங்கியிருக்கக்கூடிய குறிப்பாக அந்த குடல் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன் வந்து காலையில் உங்களுக்கு ஒரு 3 to 5 times வந்து ஃப்ரீயாக போகணும். அந்தளவுக்கு வேப்பை விளக்கெண்ணெயோட குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒரு 50 ml நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து 20 ml 25 ml வரையும் குடிக்கலாம். பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக லூஸ் மோஷன் மாதிரி ஆனதுக்கப்புறமா நைட்டு தொடர்ச்சியாக திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதனால் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 gram மட்டும் நீங்கள் நைட்டில் எடுத்துக்கிட்டே வாங்க. ஒன்று திரிபலா சூர்ணம் எடுத்துக்கலாம், இல்லை நில ஆவாரை சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். இந்த பிரச்சனையும் தானாக உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால உடனே வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாடியில் வந்து டோட்டலாக அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைபாடு இருக்கும்பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு குறைய குறைய போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகும், கால்சியம் மெட்டபாலிசம் நமக்கு ப்ராப்பராக இருக்காது. அதே மாதிரி ஃபேட் மெட்டபாலிசம் நமக்கு கொஞ்சம் லேக்கிங் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பாடி வெயிட் போட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மெனோபாஸ் அட்டன் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பை சின்ன வயசில் எடுத்துக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, வெயிட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சாப்பிட்ற உணவுகளில் ரொம்ப கொழுப்பு சத்து இல்லாத மாதிரி, அதே மாதிரி சாப்பாட்டோட அளவையோ இல்லைனா வந்து நம்ம பட்டினி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால உடல் எடை ஏறக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய தானிய வகை உணவுகள், இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பாலிஷ்டு ரைஸ் தான். ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஒயிட் பேஸ்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட திணை, குதிரவாளி, சம்பா கோதுமை, மூங்கில் அரிசி இந்த மாதிரியான அரிசி வகைகளை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் எடை வந்து நமக்கு அதிகமாக ஆகாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சாப்பாட்டோட அளவை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நிறைய எள்ளு உருண்டை எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கோங்க, பிரண்டை துவையல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. புளிக்காத மோர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் பொழுது உங்களோட பாடியோட ஸ்ட்ரென்த் லெவல், சத்துக்கள் அதிகமாக சேர சேர நம்மளோட உடலோட ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் பார்த்துக்க முடியும்.
டிநகர் ஹபீபுல்லா ரோட்ல நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையோட மெயின் பிரான்ச் வந்து இருக்கு. நீங்க டைரக்டா வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்தும் பொழுது உங்களோட உடலோட ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காயத்ரி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க காயத்ரி? உடம்பு சரிமா. ஆனா அவங்க வந்து ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சு. சரி, ஓகே. எனக்கு வந்து அந்த பாதத்துல மட்டும் ஒரு மாதிரி வெடிப்பிடிப்பா வந்து கதெல்லாம் அப்படியே பேசிட்டு வருது மேடம். சரி, ஓகே. தோல் உரியுது இல்லையா? கேக்க சொன்னாங்க. தோல் உரியதாம்மா? ஆமா மேடம், ஒரு மாதிரி எரியுது, அதுல இருந்து தோல் வந்து வந்துட்டே இருக்கு மேடம். சரி, ஓகே. இப்போ நம்ம தோல் நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மூல காரணம் என்ன அப்படின்னா அசுத்தமான ரத்தம் மட்டுமே. இப்போ தோல் நோய்கள் வந்து நிறைய கிளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ சோரியாசஸ் சொல்கிறோம், எக்ஸிமான்னு சொல்கிறோம், அதே மாதிரி ரிங் வர்ம் சொல்கிறோம், அதே மாதிரி வெண்புலிகள் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி நகத்தில் வந்து ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், அட்டிக்கெரியா காணாக்கடி அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ், அதாவது இந்த மாதிரி தோல் நோய்கள் வந்து நிறைய டைப்ஸ் இருந்தால் கூட அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படின்னா அசுத்தமான ரத்தம் மட்டுமே. ஸோ இந்த எல்லா வகையான தோல் நோய்களுக்கும் நம்ம அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்வதன் மூலமாக எல்லா விதமான தோல் நோய்களும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்டே. ஸோ சித்த மருத்துவத்திலையும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து நமக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகிடும். அப்போ பிளட் பியூரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இந்த அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் நிரந்தரமான தீர்வு இதனால தான் கொடுக்க முடியுது. கழிவுகளை வந்து வெளியேற்றும் பொழுது நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில நோய்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா குறிப்பாக இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு எல்லாமே லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட மருத்துவமனையில் எதனால் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுது அப்படின்னா ப்ராப்பராக பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் நாங்கள் கொடுக்கும் பொழுது திரும்பவும் அந்த நோய்கள் வராமல் பார்த்துக்க முடியும். எப்பவுமே நோயோட அறிகுறிகளுக்கு நம்ம சிகிச்சை எடுத்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எந்த நோய்க்கான மூல காரணம் என்னங்கிறத கணிச்சு நம்ம அதே மாதிரி அவங்களோட உடல் தேகி வந்து எந்த தேகி, வாதம் பித்தம் கபதேகியா அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கும் பொழுது நோய்கள் வந்து சீக்கிரமாகவே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதன் மூலமாக திரும்பவும் இந்த நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். நான்கு தலைமுறைகளாக நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். திரும்பவும் வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்துட்டு அந்த மூலிகை சாறுகள் வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 3 சொட்டுகள் நீராகாரம்லையோ இல்லை வெந்நீர்லேயோ கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகறது நீங்களே வந்து பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ காலோட பிளவுகள் அதிகமாக இருக்குது, அரிப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லை தோல் உரிகிற தன்மை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ மருந்துகள் எடுக்க எடுக்க உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 3-6 மாத காலம் தொடர் சிகிச்சையாக மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும். நம்மளோட மருத்துவமனையில் அனைத்தும் மூலிகை சார்ந்த மருந்துகள் தான் நம்ம கொடுக்குறோம், அதனால் எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு கிடையாது. நம்மளோட மருத்துவமனையில் அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் கொடுக்கறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ் போட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நமக்கு மோஸ்ட்டாக அது வீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட மருத்துவமனைக்கு லாஸ்ட்டாக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்து முழுமையாக குணப்படுத்தியிருக்கோம். ஸோ நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? ஜெயஸ்ரீ மேடம், மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன்.
ஓகே ஜெயஸ்ரீ, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான் மேம். உங்களோட வயதுமா? 36 மேடம். ஓகே ஃபைன் மேம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகேம்மா. குழந்தை இல்லை மேம், சரி சரி. அது வந்து கூப்பிட்டு இல்லை அப்படின்ட்டு அபார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அப்போ உங்ககிட்ட பேசுனேன் மேம், இது மாதிரி அபார்ட் பண்ணிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு கொரோனாவில் பேச முடியாத பேசுனேன். சரி ஓகே. அப்புறம் வந்து இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா சொன்னாங்க மேம். என்னம்மா? ஹார்மோன்லயே பிரலாக்டிக்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கு சொன்னாங்க. சரி சரி ஓகே. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா மேம் என்னன்னு தெரியல. ஓகே. உங்களோட கணவருக்கு விந்தணுக்களுக்கு ப்ராப்பரா இருக்கா, கரெக்டா இருக்காம்மா? எல்லாமே அவரு கரெக்டா இருக்கு மேம். சரி ஓகே. ஸோ இப்போ ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த ஹார்மோன் நம்ம ஈஸியாக வந்து குறைச்சிடலாம், சரிங்களா? ஸோ தைராய்டு வந்து ரொம்ப பீக் லெவலில் இருந்தாலும் சரி, தைராய்டு சுரப்பி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். அதே மாதிரி தான் இந்த ப்ரொலாக்டின்ங்கிற ஹார்மோன்ஸும் நமக்கு ஹை லெவலில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதே மாதிரி பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், தைராய்டும் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று கோரிலேட்டட் தான். அது கூட ஒரு பிளட் சுகர் லெவலும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டட் தான். ஸோ ஒரு சேனல் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அடுத்த பிரச்சனைகளும் வரும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக எல்ஹெச் லெவல் அப்படிங்கிற ஹார்மோன்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக பார்த்துட்டு அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு அசோக மரப்பட்டை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அது நல்லா நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 60-80 ml தொடர்ச்சியாக நைட்டு மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டே வாங்க. இதற்கு கூட நம்மளோட மருத்துவமனையிலும் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது, உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த கொரோனா பீரியடில் மருத்துவமனைக்கு எப்படி வருது அப்படிங்க நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ப்ராப்பராக வந்து ஸ்டெரைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மருத்துவமனைக்கு நாங்கள் வரவழைச்சு உங்களுக்குரிய சிகிச்சை முறைகள் கொடுப்போம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வரும்பொழுது உங்களோட கணவரையும் அழைச்சிட்டு வாங்க. இப்போ ரீசெண்டாக அவருக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் அண்ணன் மனைவி இரண்டு பேருக்குமே நம்ம சிகிச்சை முறைகள் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி இப்போ உங்கள் கணவருக்கு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி 7 டெஸ்ட் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. ஸோ ரீசன்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதற்குரிய சிகிச்சை முறைகள் கொடுத்துக்கலாம். நீங்கள் பயப்பட வேணா, நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்னால குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. ஸோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம்னாலே குழந்தை நின்றோம், நம்மளோட மருத்துவமனையிலும் நிறைய பேர் வந்து சிகிச்சை எடுத்து குழந்தைய தங்கி இப்போ சந்தோஷமா இருக்காங்க. பயப்பட வேண்டாம், நம்ம மருத்துவமனைக்கு நேர்ல வந்து பாருங்க. நெக்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் கேமவர்தினி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பொன்மலர் பாளையத்துல இருந்து கால் பண்றோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம் கேக்குறேன். உங்க வயசு என்னமா? 20ங்க மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். உங்களோட சந்தேகம் என்ன? சொல்லுங்க. குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுங்க. ஸ்கிப்பிங் விளையாடுங்க, இல்லைன்னா தோப்புக்கரணம் போடுங்க, இல்லை சிட்டப்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி யோகாசன பயிற்சிகள் பண்ணுங்க. வீட்டில் எல்லா வேலைகளும் செய்யுங்க, அதுவே ஒரு பெரிய உடல் பயிற்சி தான், சரியா? ஸோ அப்புறம் வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு ஃபுட்டில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவுகள், எண்ணெயிலே வறுத்த உணவுகள், எண்ணெயில் உப்புலேயே ஊறின உணவுகள், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்.
கொஞ்சம் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைவ உணவுக்கு மாறுங்க. ஸோ உடலோட ஆரோக்கியம் வந்து நமக்கு அதிகமாயிட்டே வரும். அதே மாதிரி பிராணாயாம பயிற்சி, இந்த பிராணாயாம பயிற்சிங்கிறது ஒரு பெரிய சிகிச்சை முறைகள் தான். ஸோ நம்ம பிராணாயாமம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசும் சாந்தமாக இருக்கும், உடல் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், உடல் இருக்கக்கூடிய சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் வந்து செயல்படாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் சப்ளையும் பிளட் சப்ளையும் நமக்கு போகாததுனால தான். ஸோ பிராணாயாம பயிற்சி பண்ணும்பொழுது அந்த சுரப்பிகளுக்கு ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ அது நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சிச்சுனாலே அந்த ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்வியல் மாற்றத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் சிகிச்சை முறைகளே. ஸோ அதனால் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் வாழ்வியல் மாற்றத்தையும் நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னாலே நம்ம உடல் வந்து மாறுறது நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி மூன்று வேளையும் வந்து நம்ம இந்த உணவுகளாக எடுத்துக்காமல் ஒரு வேளை உணவு வந்து இயற்கை சார்ந்த உணவுகள், பழங்கள் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வேகாத உணவுகள் வந்து ஒரு வேளையாவது எடுத்துக்கணும். மூன்று வேளை உணவுகளில் ஏதாச்சும் ஒரு வேளையாவது நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும், பாடி வந்து நல்ல ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது. அப்போ தான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற அந்த பயிற்சி முறைகள் இந்த இரெகுலர் பீரியட்ஸுக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தூண்டுதலான ஒரு பயிற்சி முறையாக இருக்கும். ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்கள், டெய்லி காலையில் 1 மணி நேரம் பண்ணுங்கள். அதே மாதிரி சூரிய வெயிலில் இருந்து பண்ணுங்கள், எக்ஸசைஸும் பண்ண மாதிரி இருக்கும், சூரியன் ஒளியும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இளம் வெயிலில் 1 மணி நேரம் இருக்கிறது உடலோட ஆரோக்கியம், குறிப்பாக விட்டமின் டி அப்சார்ப்ஷன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே மாற்றுங்க. ஆரோக்கியமான உணவுகள், குறிப்பாக இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் குறைய குறைய உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து கடற்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதற்கு கூட 4 மிளகு ரெண்டும் பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேப்பம் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேப்பம் மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் வந்து மருந்துக்கு வந்து ஏற்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வேப்பம் பூ வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, மோரில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற போட்டு ஒரு 3 நாட்கள் வந்து அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நிழல்லையே நல்லா அப்பளம் மாதிரி நொறுங்குற அளவுக்கு நல்லா நிழலில் உலர்த்திட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்துட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பொடியை வந்துட்டு 1 கிராம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். இந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே தானாகவே ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மாதவிலக்கு சமயத்தில் இந்த வேப்ப இலையோட கொழுந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரச இலையோட கொழுந்து, இது ரெண்டும் சமாளம் எடுத்து நல்லா மைய அரைச்சி அதில் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் ஆட் பண்ணி வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது எடுக்கும் பொழுது ஒருவேளை நீர்க்கட்டி பிரச்சனையினால உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா அந்த மாதவிலக்கிலே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த நீர்க்கட்டிகளுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதவிலக்கு சமயத்திலேயே வந்து நமக்கு அந்த மென்சஸ் வழியாகவே இந்த கட்டிகள் எல்லாமே தானாக உடைஞ்சி நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 6 மாத காலமோ இல்லை உங்களுக்கு ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்குது, இந்த சிஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேருக்கு ஹெமரஜிக் சிஸ்டாக கூட மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த மூலிகை சிகிச்சை மூலயமாக நம்ம மாதவிலக்கிலே வெளியில் கொண்டு வந்துட முடியும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம குணப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு மருந்தாக அமைகிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம பார்த்துக்கணும், உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கணும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா, உங்கள் வாய்ஸ் கிளாரிட்டியாக இல்லைம்மா, நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? எனக்கு உங்க வயசு
மேம். ஓகே ஃபைன் மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், கொஞ்சம் தெளிவா பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெயின் வந்து. ஓகே, நீ பெயின் வந்துதா? ஆமா ஆமா டாக்டர், நீல வந்து பெயின் வந்து. ஓகே, நிறைய ஹாஸ்பிடல்ஸ் போனோம், கால்சியம் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. கேள்வி மூலமா உங்களுக்கு புரியுது, ஆறு மாதமா மருந்துகள் எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு வலி குறையல அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 6 மந்த்ஸாக நீங்கள் பெயின் கில்லர் எடுத்தால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட வயிற்றில் வந்து கண்டிப்பாக அல்சர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதே மாதிரி கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு நோயோட அறிகுறியை வந்து நம்ம உடலே வந்து தேங்கியிருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. அதற்குரிய மூல காரணம் என்ன? இப்போ வலி மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வலிகள் மட்டும் அந்த மருந்தோட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடலில் வந்து எத்தனை மணி நேரமோ அத்தனை மணி நேரம் வலி இல்லாமல் இருக்கும். மெடிசனோட டோஸ் வந்து உங்களுக்கு அந்த பிளட்டில் குறைய குறைய திரும்பவும் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ நாளில் நீங்கள் மருந்து போட்டுகிட்டே இருப்பீங்க, வலி மாத்திரைகள் போட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்காக வெறும் மூட்டுகளில் மட்டும் வலி இருக்கா, உடலில் இருக்கக்கூடிய மற்ற மூட்டுகள்லையும் வலி இருக்கா, சின்ன சின்ன ஜாயின்ஸ் பெரிய ஜாயின்ஸில் எல்லாத்துலேயும் வலிகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பேசிக்காக ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா டிராஸ்டிக்காக வந்து அப்சர்வ் பண்ண தெரியாது, உடலை எந்த இடத்துல வலி இருக்குதுன்னு சொல்ல தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு ரொமட்டாய்ட் ஃபேக்டர் பார்த்துக்கிறது நல்லதுமா. ஸோ ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் அண்ட் சிஆர்பி ஹீமோக்ளோபின். ஸோ இந்த 4 டெஸ்ட்டும் வந்து எடுத்துகிட்டு ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை கோயம்புத்தூர்லேயே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டேரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு சில சமயத்தில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸில் பெயின் இருக்கிறது தெரியாது, ஒரு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். மேஜர் ஜாயின்ஸில் ஃபஸ்ட்டு பெயின் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வலிகள் குறையும். இன்னையிலேருந்து நீங்கள் வலி மாத்திரைகளை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி டெஃபிஷியன்சினால் அப்படின்னா, இப்போ கால்சியம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 கிராம்ஸ் வந்து நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு யூரின் அவுட்புட் நார்மலாக போகணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸாக மாறிடும். கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற ஸ்டோன்ஸ் வந்து கிட்னியில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கால்சியம் மாத்திரை எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப பீரியட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்னியில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்னா நம்மளே மாத்திரைகள் போட்டு இன்னொரு நோயை வர வைக்கிற மாதிரி ஒரு சூழல். ஒரு வலி அப்படின்னா இப்போ பேசிக்காக உங்களுக்கு டெஃபிஷியன்சி அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா, பிளட் டெஸ்ட்டில் வந்து உங்கள் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா நம்மளோட உணவுகளே நீங்கள் எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு மருந்து. கால்சியம் வந்து குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரண்டை துவையல் வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அருமையான வந்து உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி வந்து கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் ஃப்ராக்சரு இல்லை ஹேர்லைன் ஃப்ராக்சர், எலும்புகள் வந்து முறிவு அடைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் பிரண்டை துவையல் எடுத்தாலே போதுமானது, தேவையான கால்சியம் கிடைக்கும். புளிக்காத மோர் எடுத்துக்கோங்க, தானியங்கள்லாம் எடுத்துக்கோங்க, சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் எல்லாமே கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஏஜில் உங்களுக்கு வெறும் மூட்டுகளில் மட்டும் வலிகள் இருக்குது அப்படின்னா அடுத்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ரொமட்டாய்டு ஃபேக்டர் பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளோட கோயம்புத்தூர் பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வர்ம சிகிச்சையின் மூலியமாகவும் மூலிகை சிகிச்சை மூலியமாக நம்மளால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகளை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிட்டிக்காட்டலிங் பேஃப் மியூ ஆல்.